உங்கள் லட்சியமும் கனவுகளும் எங்களால் நிறைவேறட்டும். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகம், திருச்சிராப்பள்ளி. சம்பந்தமாக உடனடியாக வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட சாட்சிகள் விசாரணை செய்திருக்கிறோம். அது சம்பந்தமான சிசிடிவி கேமராவில் எடுத்து புலன் விசாரணை தீவிரமாக நடந்து கொண்டிருக்குது. அது தொடர்ச்சியாக சில போராட்டங்கள், அதோடு சேர்ந்து போலீஸ் அதிகாரிகள் தொடர்ந்து அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை கொடுத்து பேசிட்டு தான் இருந்தாங்க. அவங்கள்ட்ட சந்தேகங்கள்லாம் தீர்த்து கொண்டிருந்தார்கள். அவங்க கேட்ட மாதிரியே நமக்கு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் கொடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருந்தோம். இன்றைய தினம் கூட ஒரு டிஐஜி தலைமையில், இரண்டு எஸ்பிகள் தலைமையில் 350 போலீஸ் அதிகாரிகள் இருந்தாங்க, பணிக்கிருந்தாங்க. அதையும் மீறி இந்த கலவரம் செஞ்சுருக்குறாங்க. ஸோ அதில் வந்து 70 பேர் நாங்கள் கைது செஞ்சுருக்கிறோம். கலவரம் அடங்கியிருக்குது. காவல்துறையை சேர்ந்த ஒரு டிஐஜி, ஒரு எஸ்பி, 52 காவலர்கள் அடிபட்டிருக்கு. டிஐஜிக்கு அடிபட்ட பிறகு கூட காவல்துறையினர் அளவுக்கு மீறி அதிகமான ரியாக்ஷன் அவங்க எதுவுமே செய்யலை. அவங்க வந்து அடிபட்டிருந்தாலும் பெரிய அசம்பாதங்கள் நடந்துவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறாங்க. அந்த வகையில் காவல்துறையில் அவங்களுடைய கடமையை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரையில் தீவிரமான விசாரணை நடந்து கொண்டிருக்குது. மாணவியினுடைய மரணத்துக்கு காரணமான அதே வேளையில் போதுமான பாதுகாப்பு அந்த ஹாஸ்டலில் இல்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலையிலையும் பள்ளிக்கூடத்தினுடைய கரஸ்பாண்டன்ட் தாளாளர் ரவிக்குமார், செக்ரட்டரி சாந்தி, பிரின்சிபல் சிவசங்கரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதோடு மேல் விசாரணைக்கு இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ரூபாய் மதிப்பு வீழ்ச்சிக்கு ஒன்றிய அரசின் தவறான பொருளாதார நடவடிக்கைகளே காரணம் என முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நடப்பு கணக்கு பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு போன்ற பல காரணங்களால் ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி தவிர்க்கப்பட முடியாதாகிவிட்டதாக அவர் கூறியுள்ளார். ஏற்றுமதி வீழ்ச்சி, அதிக பணவீக்க விகிதம், வெளிநாட்டுக்கு முதலீடுகள் வெளியேற்றம் ஆகியவையும் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சிக்கு வழிவகுத்துள்ளதாகவும் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். குற்றவியல் நீதி நடைமுறையை பாதிக்கும் வகையில் மிக அதிக எண்ணிக்கையில் விசாரணை கைதிகள் நீண்ட காலமாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதற்கு உரிய தீர்வு காண ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என். வி. ரமணா வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற 18th அகில இந்திய சட்ட சேவைகள் ஆணைய தொடக்க விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், நாட்டிலுள்ள சிறைகளில் சுமார் 600,000 கைதிகள் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களில் 80% பேர் விசாரணை கைதிகள் என்று தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை வீரர் ஒருவர் சக வீரர்கள் 3 பேரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உதம்பூர் மாவட்டத்தில் இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை முகாம் உள்ளது. இந்த பகுதியில் பணியில் இருந்த பூபேந்திர சிங் என்ற வீரர் சக வீரர்கள் 3 பேரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அதில் படுகாயமடைந்த வீரர்கள் 3 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனா்.